நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று ஆகிய பஞ்சபூதங்களால் ஆனதுதான் மனித உடல். அதனால் பஞ்சபூதங்களை பாதுகாப்பது அவசியம். அறிவிலும் அறிவியலிலும் வளர்ச்சி பெற்ற நாம் அதை செய்கிறோமா? உலகளாவிய வர்த்தகத்திற்காகவும் சுயலாபத்திற்காகவும் நடக்கும் கனிம வள வேட்டையால் நீர்நிலைகளும் மலைகளும் சுரண்டப்படுகின்றன. தொழிற்சாலை கழிவுகள், பெட்ரோலிய கழிவுகள், மருத்துவ கழிவுகள், சாயக் கழிவுகள் கடலிலும் ஆறுகளிலும் கலப்பதால் பெருமளவில் நீர்நிலைகள் மாசுபடுகின்றன. அதனால் நீர்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்பட்டு அவை தொற்று நோய்களுக்கும் வழிவகுக்கின்றன. அளவுக்கதிகமாக பெட்ரோலிய பொருட்களின் பயன்பாடு, நிலக்கரி போன்ற புதைப்படிம பொருட்களின் பயன்பாட்டினால் கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு போன்ற பசுங்குடில் வாயுக்களின் அளவு அதிகரித்து பூமி வெப்பமயமாகியுள்ளது. அதாவது கடந்த 100 ஆண்டுகளில் சராசரியாக 0.8 டிகிரி செல்சியஸ் பூமியின் வெப்பநிலை அதிகரித்துள்ளதாக ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்கின்றன. புவி வெப்பமயமாதலால் பருவநிலை மாற்றம் ஏற்பட்டு சூறாவளி, புயல் போன்ற இயற்கை சீற்றங்களுக்கும் வழிவகுக்கிறது. அதிகரிக்கும் பூமியின் வெப்பநிலையால் நீரிலுள்ள ஆக்சிஜன் அளவு மாறுபட்டு நன்னீர் பாக்டீரியாக்களும் அழிகின்றன. பெருநிறுவனங்களினாலும் தொழிற்சாலைகளினாலும் மட்டுமே சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுகிறது என்று ஒதுங்கிவிட முடியாது. 4 சக்கர வாகனம் வைத்திருக்கும் ஒரு நபர் ஆண்டுக்கு 1.92 டன் கார்பன் டை ஆக்சைடை பூமி வெப்பமயமாதலுக்கு இலவசமாக வழங்குகிறார். அதேபோல் நாள் ஒன்றுக்கு சுமார் 8000 கிராம் கார்பன் டை ஆக்சைடை பைக் ஓட்டும் ஒவ்வொருவரும் காற்றில் தூவிச் செல்கிறோம். கார்பன் டை ஆக்சைடை அதிக அளவில் உருவாக்கும் நாடுகளின் பட்டியலில் சீனா, அமெரிக்கா, ஐரோப்பிய யூனியனுக்கு அடுத்தபடியாக 4வது இடத்தில் இந்தியா உள்ளது. சென்ற ஆண்டு கொரோனா ஊரடங்கு சமயத்தில் கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வட இந்தியாவில் காற்று மாசு குறைந்திருப்பதை நாசா கண்காணித்தது. ஆனால் ஊரடங்கு தளர்வுக்கு பிறகு காற்று மாசை கணக்கிடும் பிஎம் குறியீடு அதிவேகமாக அதிகரித்திருக்கிறது. காற்றில் கலந்துள்ள திட மற்றும் திரவ துகள்களின் அளவை வைத்து கணக்கிடப்படும் பார்ட்டிகுலேட் மேட்டரின் பிஎம் குறியீடு 50க்குள் இருந்தால் மட்டுமே அப்பகுதி சுவாசிக்க தகுந்த இடம். தலைநகர் டெல்லியின் பிஎம் குறியீடு 180க்கும் அதிகமாக உள்ளது. அதாவது அங்கு வசிக்கும் ஒவ்வொரு நபரும் நாள் ஒன்றுக்கு சுமார் 10 சிகரெட்டுகள் புகைப்பதற்கு சமமான அளவில் காற்று மாசுபட்டுள்ளது. இந்த பிஎம் அளவு சென்னை, பெங்களூரு போன்ற தென்னிந்திய நகரங்களில் 70லிருந்து 80ஆக இருப்பது சற்று ஆறுதலான விஷயமாக இருந்தாலும் 2019இல் நடந்த 18% இறப்புகளுக்கு காற்று மாசுபாடு காரணமாக இருக்கலாம் என இந்திய மருத்துவ ஆய்வுக் குழுவான ICMR தெரிவித்துள்ளது. பணம் கொடுத்து தண்ணீரை வாங்கும் நிலை வருமா என்று நினைத்துக்கூட பார்க்காத நம் முன்னோர்கள் வாழ்ந்த மண்ணில் காசு கொடுத்து காற்று வாங்கும் நிலைக்கு வந்திருக்கிறோம். மரங்களை வலுக்கட்டாயமாக படுகொலை செய்து அவற்றை காகித பூக்களாக்கினோம். ஓசோனில் ஓட்டை போட்டு வாழ்க்கையை கோட்டை விட்டு இன்று ஓட்டு கிடைக்குமா என அலைகிறோம். அதனால்தான் இந்த ஆண்டு சுற்றுச்சூழல் தினத்தை சுற்றுச்சூழல் அமைப்பின் மறுசீரமைப்பாக ஐநா முன்மொழிந்திருக்கிறது. மரக்கன்று நட்டு பராமரித்தல், புதுப்பிக்கவல்ல எரிசக்திகளான சூரிய சக்தி, பயோகேஸ், சாண எரிவாயு போன்றவற்றை பயன்படுத்துவது, பேட்டரியால் இயங்கும் வாகனங்களுக்கு மாறுதல், மறுசுழற்சி முறையில் சாலை மற்றும் கட்டுமானங்களை அமைத்தல், பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்துதல், உணவுச் சங்கிலியை உடையாமல் பாதுகாத்து பல்லுயிர் பெருக்கத்தை ஊக்குவித்தல், ஏசி, ஃப்ரிட்ஜ் போன்ற குளிர்சாதன பயன்பாட்டை குறைத்தல் போன்றவற்றின் மூலம் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை கட்டுப்படுத்த முடியும். இந்த சுற்றுச்சூழல் தினத்தில் இயற்கையின் நண்பனாய் இசைந்து வாழ்வோம் என உறுதியேற்போம். இவ்வுலகை வருங்கால சந்ததியினருக்கு பூவுலகாய் பரிசளிப்போம். சமூக அக்கறையுடன் SS Buzz.